ரொம்ப நாள் கழிச்சு கோயில் பிரசாதம் சாப்பிடுறேன். ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. எப்ப மல்லி உன்னோட கல்யாண விருந்து? ருத்ரன் திரும்பி வந்தாதான் எங்க கல்யாணம் நடக்கும். அவர் எங்க போனாரோ எப்ப திரும்பி வருவாரோ? கவலைப்படாத, உங்களோட கல்யாணம் நிச்சயமா நடக்கும்னு குரு சொல்லியிருக்கான். அவன் சொன்னா அவன் சொன்னது அப்படியே பலிக்கும். இப்பெல்லாம் என் கல்யாணத்தை பத்தி கவலைப்படுறதே இல்லை. இன்னும் சொல்ல போனா நான் மறந்துட்டேன்னு சொல்லலாம். என் கல்யாணத்தை எதிர்த்த எங்க அம்மாவே மனசு மாறிட்டாங்க. என் கல்யாணம் இப்ப நடந்தா என்ன அப்புறமா நடந்தா என்ன? மல்லி, ஐயோ வெய்ய. பரவாயில்ல பாலா, மல்லி வெய்ய. மல்லி நான் எடுத்துக்கிறேன். வெளியதான பாலாம்பிகாமா, அதோ அவன் வந்துட்டு இருக்கான். வரட்டும் வரட்டும், இன்னைக்கு இருக்க அவனுக்கு கச்சேரி. பாலாம்பிகா, பாலாம்பிகா, எங்க இருக்க பாலாம்பிகா? இங்க என் பக்கத்துல வா, உனக்கு நான் ஒரு ரகசியம் சொல்றேன். உன் சித்தர் சாமி இருக்காரு, அவரை நீ நல்லவர்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா அந்த ஆள் சரியான அயோக்கிய மோசக்காரன். ஏமாத்து பேர் வழி தான் வச்சிருந்த லிங்கங்கள்லாம் காணாம போனதா உன்கிட்ட அந்த சித்தம் சொல்லி இருப்பானே. பாவம், நீ சின்ன பொண்ணு, அத நம்பி இருப்ப. ஆனா அந்த சித்த சொன்னது அத்தனையும் போய், அந்த லிங்கங்கள் ஒண்ணும் காணாம போகல, திருட்டும் போகல. அவன்தான் அதை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான். பாத்தீங்களா துர்மனோட தந்திரத்தை? அவன் நமக்குள்ளேயே சண்டைய மூட்டி விட்டுட்டு அதுல புளிர்காய பாக்குறான். இவனை சும்மா விட கூடாது, சரியான பாடம் புகட்டுற. யாரு என்ன அடிக்கிறது? பாலாம்பிகா மட்டும்தான் இருப்பான்னு பார்த்தா வேற யார் யாரோ இருக்காங்க. ஒருவேளை பேய், பிசாசு, பூதம் இந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ? இனிமே இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது.
நல்லா அவனுக்கு கொடுத்தேன். ஆனா அவன் தப்பிச்சிட்டான். இன்னொரு நாளைக்கு மட்டும் அவன் உள்ள வரட்டும், அன்னைக்கு பாத்துக்கற அவனை. இல்லங்கடா, இன்னொரு வாட்டி அவன் எங்க வர போறான்? நாம தான் அவனுக்கு மரண பயத்தை காட்டிட்டோமே. ஏன் குரு, அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம சித்தர் சாமியை பத்தி நம்ம கிட்டயே தப்பா பேசுவான். சித்தர் சாமி, சித்தர் சாமி, சித்தர் சாமி, அந்த துர்முக உள்ள வந்தான். அவனுக்கு நான் நாலு சமத்தியம் கொடுத்து அனுப்பினேன். நீ செஞ்சது தப்பு நிலகண்டா. இல்ல சித்தர் சாமி, அவன் உங்களை பத்தி ரொம்ப தப்பா பேசினான், அதனாலதான் எனக்கு கோபம் வந்து நான் அவனை அடிச்சிட்டேன். அவன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், அவன் நமக்கு எதிரி. எப்போ லிங்கங்களை அவன் திருடிட்டு போனப்போ, இப்போ லிங்கங்களுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதோட அவனுக்கு மந்திர தந்திர சக்தி எதுவும் இப்ப அவங்கிட்ட இல்ல. நம்மளோட வழி சாத்வீக வழி, யாரையும் துன்புறுத்த கூடாது. இனிமே அவனை எங்க பார்த்தாலும் நீ அவனை எதுவும் செய்யக்கூடாது. சும்மா சும்மா ஏ வீட்டு பக்கம் வராம, நீ தேவையில்லாம அடிக்கடி வந்தேன்னா ஓ மேல சந்தேகம் வரும். ஓ மேல சந்தேகம் வந்தா ஏ மேலையும் சந்தேகம் வரும். அது நமக்கு தேவையா? என்ன பிரச்சனை வந்தாலும் அது அப்புறமா பாத்துக்கலாம். இப்ப வேற வழி இல்ல, உள்ள போய்தான் ஆகணும். நர்த்தனா, 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 சரி ஒன்னு செய்வோம், பொழக்கடை பக்கமா போய் பார்ப்போம். என்னது, புதுசா யாரோ இருக்காங்க? ஒருவேளை நர்த்தனா வீட்டுல வேலை செய்யறவங்களா இருப்பாங்களோ? இப்ப நம்மளை பார்த்தா திருடன்னு நினைச்சுக்குவாங்க. வம்பே வேண்டாம், நம்ம முன்பக்கமா போய் கதவை தட்டி யாரு என்னன்னு விசாரிப்போம். என்னங்க, என்னங்க, இங்க வாங்க. பொய்யா சொல்ல போறவங்க வாசல கதவு தட்டுறா, வா வா. அம்மா, வணக்கம். ஏங்க ஏங்க, இப்ப பின்னாடி பாத்தேன்னு சொன்னல, இவன் தாங்க திருடங்க. இல்ல நான். ஏய், யார் நீ? அம்மா, நீங்க யாரு? சாஸ்திரிகள் வீட்டுல உங்களுக்கு என்ன வேலை? நாங்க இந்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கோம். அப்போ சாஸ்திரிகள்? அவர் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாரு. அவங்க பொண்ணு நர்த்தனா? யோ, அறிவு இருக்கா உனக்கு? பொண்ணை மட்டும் விட்டுட்டு வீட்டை மட்டுமா காலி பண்ணிட்டு போவாங்க? பொண்ணையும் தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. எங்க போனாங்க? எங்களுக்கு தெரியாது. எங்க போறீங்க, எங்க இருப்பீங்கன்னு நீங்க கேட்டுக்கலையா? கேட்டேன். அவங்க எங்க போறேன்னு எங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்க போறேன்னே தெரியாம போனாங்களா? அப்படி எங்க போனாங்க? ஐயா, சும்மா நை நைன்னு கேள்வி கேட்டுட்டே இருக்க, தெரியலனா விட. சும்மா கேள்வி கேட்டுட்டே இருக்க, போயா. ஐயா ஐயா ஐயா, நான் என்னங்க, அவன் திருடனாங்க. சாமியார் வேஷம் போட்டு நம்மட்ட எல்லாம் நடிக்கிறாங்க. எனக்கு ஒன்னும் அப்படி தெரியலடி, பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்கான். பார்த்தாலே தெரியல அவன் திருடன்னு.
எங்களை வழி நடத்துற சித்தர் சாமி நீங்க. இப்படி மௌனமா இருக்கலாமா? உங்களோட எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்ல பாலம்பிகா. நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. இப்படி இந்த இடத்துல கோழ மாதிரி நான் ஒண்டிட்டு இருக்க மாட்டேன். நானே லிங்கங்களை தேடுறேன். என்னோட வேலையை நானே செய்யறேன். எதிரிங்க என்ன கொன்னாலும் சரி, அந்த வீர மரணத்துக்கு நான் தயார். பாலம்பிகா, பாலம்பிகா, அப்பா, பாலம்பிகா, பாலம்பிகா, எங்கம்மா? உனக்கு என்ன பைத்தியமா? சித்தர் சாமி தான் உன்னை இங்க இருந்து வெளியே போக கூடாதுன்னு சொல்லிருக்காருல. வா. நான் வரல. பாலம்பிகா, உன் ஆவேசத்துல இருக்கிற நியாயம் எனக்கு புரியுது. இப்படி ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறத நீ கோழத்தனங்கிற. ஆனா இது பின்வாங்குதல் இல்ல, பதுங்குதல். ஆமா, நாம இப்ப பதுங்கி இருக்கோம். இதுக்கு பேரு கோழத்தனம் இல்ல, விவேகம். நம்மளோடது உறக்கம் இல்ல, தியானம். சரி, சர்ப விகாமாலையை ஏவி பார்க்கறேன். அது எதிரி இருக்கிற திசையை கண்டுபிடிச்சிடும். சர்ப்ப விகாமாலி மந்திரத்தை சொல்லி இதை நான் ஏவுறேன். இது நம்ம எதிரி இருக்கிற திசையை காட்டும். வீரமா அந்த திசையில போகலாம், இல்ல விவேகமா அந்த திசைக்கு எதிரா அந்த திசையை தவிர்த்துட்டு வேற திசையிலையும் போகலாம். அது அப்புறமா முடிவு பண்ணுவோம். முதல்ல எதிரி இருக்கிற திசையை கண்டுபிடிப்போம். போகாத திசையே இல்ல. அப்ப எதிரி எந்த திசையில இருக்கான்னு அர்த்தம்? கடைசியா அது மண்ணுக்குள்ள போயிடுச்சு. அப்படினா எதிரிங்க மண்ணுக்குள்ள மறைஞ்சிருக்காங்கன்னு அர்த்தமா? குச்சி எல்லா திசையிலயும் போச்சு. அப்ப நம்ம எதிரி சர்வமா வியாபிச்சு நிக்கிறான்னு அர்த்தமா? சொல்லுங்க சித்தர் சாமி, என்ன அர்த்தம்? ஏ சர்பவிகா மாலி நம்மளோட எதிரிக்கு முன்னால தோத்து போச்சு. அதால எதிரி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு கொடுக்க முடியல. ஈஸ்வரா, ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற? தோல்வி மேல தோல்வி. நான் இந்த ஈஸ்வர சேவையை விட்டுருணுமா, இல்ல பஞ்சலிங்க கோவில் கட்டுற எண்ணத்தை பாலாம்பிகா விட்டுருணுமா? எங்களுக்கு எதிரான சக்தி முன்னால நாங்க மண்டிட்டு வணங்கி நிக்கணுமா? ஒரு காலம் மாட்டோம் ஈஸ்வரா, ஒன்ன தவிர வேற யாருக்கும் அடிபணிய மாட்டோம். பாலாம்பிகா.
பாலாம்பிகா, உன்னோட தவத்தை ஆரம்பி. ஏற்கனவே சிவனை வர வைக்க தவம் இருந்தவன், மறுபடியும் நீ இப்ப இருக்க போற தவத்தை பார்த்து அந்த சிவனை இங்க வரட்டும். அவ வந்து அந்த தீய சக்தியோட மோதட்டும். பாலாம்பிகா, கூப்பிடு சிவனை. திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணை. எனக்கு இப்ப ஓட விட்டா வேற கதை இல்ல. ஆனாலும் ஜங்கபுகி, நீ செஞ்சது பெரிய தப்பு. இந்த பாவப்பட்ட ஜீவன் பரிதாபத்திற்குரிய துர்முகம் கிட்ட நீ உன் விளையாட்டு காட்டலாமா? கண்டாசுரனோட உயிர் ஒரு உருண்டையில இருக்குன்னு பொய் சொல்லி அது ஏமாத்திட்டிய தாயி. உன் பேச்ச கேட்டு அந்த உருண்டைய கையில் எடுத்துட்டு நிக்கிற நண்பா துர்முகான்னு கூப்பிட்டு என் பக்கத்துல நிக்கிற கண்டாசுர, அந்த நிமிஷம் எனக்கு சீப்போன் ஆயிடுச்சு. நர்த்தன உடம்புக்குள்ள இருக்கிறான் கண்டாசுர, அது கூட தெரியாத தெய்வம். நீ என்ன தெய்வம்? உனக்கு தெரியாம இருக்குமா? தெரிஞ்சிருக்கோம், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம். தெரிஞ்சே வேணும்னு போய் சொல்லி என்னை ஏமாத்தி இருக்க, என்னை ஓட விட்டு அலங்கரிக்க வச்ச. அப்படிப்பட்டவளை இனிமே போய் பார்க்க கூடாது, அவ முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு அப்பவே நான் முடிவெடுத்தேன். ஆனாலும் தாய ஜகாமுகி, விதி யார விட்டது? மறுபடியும் உன் காலடியில கொண்டு வந்து என்னை விட்டுடுச்சு. கண்டாசுர நாத்துனா உடம்புக்குள்ள புகுந்து என் கண்ணு முன்னாடியே நடமாடிக்கிட்டு இருந்தான். எனக்கும் கொஞ்சம் தெம்பா இருந்துச்சு. ஆனா இப்ப அவனை காணோம். அந்த சாஸ்திரிகள் வீட்டை காலி பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டாரு. அவரு எங்க போனாரு? அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? நாத்துனா உடம்புக்குள்ள போன கண்டாசுர போன காரியத்தை முடிச்சுட்டு எப்ப வெளியில வருவான்? இதையெல்லாம் நீ தான் எனக்கு சொல்லணும் ஜெகமுகி தாயே, நீ தான் எனக்கு சொல்லணும். ஜெகமுகி தாயே, ஏன் என் முன்னாடி வர மாட்டேங்கிற? ஏன் எனக்கு காட்சி தர மாட்டேங்கிற? கேவலமா பேசிட்டேனே, அசிங்க அசிங்கமா திட்டேனே, அந்த கோபமா? சரி, ஏதோ ஒரு ஏமாற்றத்துல பேசிட்டேன். பேசிருக்க கூடாதுதான், தப்புதான். அம்மா பிள்ளைக்குள்ள சண்டை வந்தா திட்டிக்கிறது இல்லையா? அதுக்காக அம்மா புள்ள ஒருவே அறுத்து போயிடுமா? ஒரு புள்ள தப்பு பண்ணா தாய் மன்னிக்க மாட்டாளா? மன்னிக்க கூடாதா? வேணும்னா என்ன ரெண்டு அடி அடிச்சுக்கோ, இப்படி பேசாம இருக்காத. இப்ப சொல்லுங்க தாயி, என் நண்பன் கண்டசுரனை நான் உடனே பார்க்கணும். சாஸ்திரிகள் வீட்டை காலி பண்ணிட்டு குடும்பத்தோட எங்கேயோ போயிட்டாரு. முட்டாள் துர்முகா, முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள். நர்த்தனாவின் உடம்பிற்குள் கண்டாசுரன் இல்லை. ஜகமுகி, என்ன சொல்ற? நான் பார்த்த நர்த்தனாவுக்குள்ள கண்டாசுரன் இல்லையா? ஆமா, இல்லையடா மடையா. அவ அவ கண்டாசுரன் குரல்ல தான் பேசினா? அப்போதுதானே நீ நம்புவாய். அப்போ கண்டாசுரனோட உயிர் அந்த குடிமேடு குளக்கரையில் களிமண் உருண்டையில் இருக்கிறது. அச்சோ, அது கையில எடுத்தேனே, அந்த நேரத்துல நர்த்தனா வந்து கண்டாசுர குரல்ல பேச என்ன ஏமாத்திட்டாளே.
அம்மா ஜெகாபுகி, அவ ஏன் அப்படி செஞ்சா? எதுக்கு என்ன ஏமாத்தணும்? அதுதான் எனக்கும் புரியவில்லை. அவளை அப்படி நடிக்க சொல்லி பின்னால் இருந்து யாரோ ஆட்டி வைக்கிறார்கள். அந்த சக்தி என்னவென்று என்னுடைய அறிவிற்கு புலப்படவில்லை. ஐயோ, மோசம் போயிட்டேன். நர்த்தன உடம்புக்குள்ள என் நண்பன் இருக்கான்னு நம்பி ஏமாந்துட்டேன். ஐயோ, அப்ப என் நண்பன் கண்டாசுனோட கதி அவ்வளவுதானா? அவன் கதை முடிஞ்சிருச்சா? துர்முகா, உன் நேரம் நல்ல நேரம். கண்டாசுரனின் கதை இன்னும் முடியவில்லை. இன்னும் அவன் அதே குடிமேடு குளக்கரையில் களிமண் உருண்டையினுள் தன் ஜீவ மரண போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறான். ஏற்கனவே மிகுந்த கால தாமதமாகிவிட்டது. இன்னும் காலம் தாழ்த்தினால் அவனை உன்னால் காப்பாற்ற முடியாமல் போய்விடும். இருப்பதோ சிறிது நேரம்தான். ஓடிப்போ, போய் அவன் உயிரை கொண்டு வந்து என்னிடம் ஒப்படைத்து விடு. உன் நண்பன் உனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இதோ இதோ தாயே, என் நண்பனை காப்பாத்த இன்னும் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னியே, அதுவே போதும். இதோ இப்பவே போற, ஓடி போய் என் நண்பன் உயிரை காப்பாத்தி உன்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிற. பாலம்பிகாவால இந்த அகோர விதாய தவத்தை செய்ய முடியுமான்னு நான் ஆரம்பத்துல சந்தேகப்பட்டேன். ஏன்னா இருக்கிற அத்தனை தவத்திலையுமே ரொம்ப கஷ்டமானது இந்த தவம்தான். சுவாசத்தை கட்டுப்படுத்தி குண்டலினிய நெற்றியின் உச்சியில நிறுத்தி மனச சூனியத்துல குவிச்சு இந்த அகோர விதாய தவத்தை செய்யணும். இது வரைக்கும் இந்த தவத்தை வெற்றிகரமா செஞ்சு அந்த சிவனை கட்டி கொண்டு வந்தவர் ஒரே ஒருத்தர் தான். அவர் என் குருநாதரோட குரு. அவருக்கு அப்புறம் இந்த தவத்தை இப்ப வெற்றிகரமா முடிக்கிற நிலையில இருக்கா நம்ம பாலாம்பிகா. அவளால இந்த தவத்தை செய்ய முடியுமான்னு நான் சந்தேகப்பட்டதுக்காக இப்ப வெக்கப்படுறேன். அப்போ பாலாம்பிகாவோட தவத்துக்கு கட்டுப்பட்டு சிவன் இங்க தரிசனம் தருவாரா? கண்டிப்பா, நிச்சயமா சிவபெருமான் இங்க வருவார். வந்தே ஆகணும். அவரை தரிசனம் பண்ண எல்லாம் தயாரா இருங்க. கைலாயத்தில் இருக்கிற பரம்பொருளை இந்த கோவிலுக்கு கொண்டு வர போறார். உங்களுக்கு எல்லாம் கேக்குதா? அந்த பம்ப ஒளி, சிவபெருமானோட கால் சலங்க சத்தம். சிவபெருமான் இங்க வர தயாராயிட்டாரு. அதுக்கான அறிகுறி தான் இது. ஐயோ, நம்மளை பயமுறுத்தின அந்த சக்தி மறுபடியும் இங்க வந்துருச்சு. இதனால பாலாம்பிகையோட தவம் கலைஞ்சிருமா? அப்போ அந்த பரம்பொருள் பரமசிவ இங்க வரமாட்டாரா? அவரை நாம பார்க்க முடியாதா? ஏய் பாலாம்பிகா, அந்த பரமசிவரை வரவழைக்க அகோர விதாய தவம் இருக்கியா? ஏய், உனக்கு தைரியம் இருந்தா இப்பவே வெளியே வா. என்கிட்ட நேருக்கு நேர் நின்னு மோது. என்னோட நேரடியா சண்டை போட முடியாம அந்த சிவபெருமான் பின்னாடி போய் ஒளிச்சுக்கிறியா? நடக்காது பாலாம்பிகா. அந்த ஈசன் இங்க வர மாட்டான். அவனை நான் வர விட மாட்டேன். நான் உன் தவத்தை கலைச்சிருவேன். உச்சாணி மரக்கிளையில ஒத்த கால தவம் இருந்தியே, கடைசி நிமிஷத்துல
உன் தவத்தை கலைச்சு வர இருந்த ஈசனை வரவிடாம பண்ண மாதிரி இந்த தடவையும் நடக்க போகுது. ஓ ஈச வரமாட்டான், வரவே மாட்டான். பாலாம்பிகா, எங்கே உன் சிவபெருமான்? நீ எதிர்பார்த்த ஈசன் வரலையே, தரிசனம் தரலையே. நீயும் இந்த காட்டு கோயில்ல எத்தனை நாள் தான் உழைச்சிட்டு இருப்ப? காலத்துக்கு ஒன்னால இங்க இருக்க முடியாது, வெளியே வந்துதான் ஆகணும். அப்படி வர்றப்போ உன்னோட தலைவிதிய நான் தான் எழுதுவேன். எங்கேயாவது போய் சொல்லுமா? அப்பாவி மக்களை ஏமாத்தி விளையாடுமா? சேச்சே, அந்த நர்த்தனா பொண்ணு தான் அப்படி சொன்னானா? என் புத்தி எங்க போச்சு? அவ பேச்ச கேட்டு கையில கடிச்ச கண்டாசுரோட உயிரை தொலைச்சிட்டனே, தூக்கி எரிஞ்சிட்டனே. ஆனா அது அதே இடத்துல பத்திரமா இருக்கணும், அதுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. ஆனாலும் ஜங்காமுகி கருணை உள்ளவர், அவளை அவ்வளவுதான் நிந்தனை செஞ்சாலும் ஓடி போய் நண்ப உயிரை காப்பாத்தி கொண்டு வான்னு சொன்னாலு ஜங்காமுகி ஜங்காமுகி தான். நண்பா கண்டாசுரா, நம்ம நட்பு என்ன சாதாரண நட்பா என்ன? காலத்தாலையும் காலனாலையும் பிரிக்க முடியாத நட்பு. அந்த நர்த்தனா சதிகாரி நம்மள பிரிச்சிட முடியுமா என்ன? உடம்புக்குள்ள கூடு விட்டு கூடு பாய போற, என் உடம்ப பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போனேன். ரெண்டு நாள் நான் உன் உடம்புக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். அப்புறம் சாஸ்திரிகள் வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள உன் உடம்ப காணோம். அங்க காணாம போன உன் உடம்பு இங்க எப்படி வந்துச்சு? யாரோட வேலை இது? சரி பரவாயில்ல, இத்தனை நாள் ஆகியும் உன் உடம்பு பாதுகாப்பா பத்திரமா இருக்கே, உடம்பு பின்னம் படாம முழுசா இருக்கே, எனக்கு அது போதும். கண்டாசுரா, கட்டதலையும் ஒரு நல்லது. குடிமேடு குளக்கரையில உன்னோட உயிர் இருக்கு, உயிர் அங்க இருக்கு, உடம்பு இங்க இருக்கு. ரெண்டையும் கொண்டு போய் நம்ம தாய் ஜங்காமுகி கிட்ட சேர்த்தா அடுத்த நிமிஷம் என்னோட நண்பன் உன்ன நான் நடமாட வச்சிடுவேன். நண்பா, நீ பத்திரமா இங்கேயே இரு, நான் போய் உன் உசுரோட திரும்பி வரேன். குடிமேடு குளக்கரைக்கு வந்தாச்சு. இங்கதான் கண்டாசுரோட உயிர் இருக்கிற அந்த உருடைய பார்த்தோம். எங்கதான தூக்கி போட்டு மிதிச்சோம், எங்க போயிருக்கும் அது? நண்பா கண்டாசுரா எங்க இருக்க? உன்னை தேடி உன் நண்பன் துர்முகன் வந்திருக்கேன். ஏதாவது சமிஞ்சை செய்து நீ இருக்கிற இடத்தை எனக்கு காட்டு. நண்பா வா, நண்பா நீ எங்க இருக்க? எங்க தேடியோ அந்த உருண்டை கிடைக்கலையே. இங்கதான் கிடக்குது, போய் எடுத்துட்டு வான்னு ஜங்காமுகி சொன்னாலே. ஆனா
இவ்வளவு தேடியோ அதை காணோமே. இங்க போயிருப்போம். சரி, பொன் வைக்கிற இடத்துல பூவை வைப்போம். ஜங்காமுகை கண்டாசுரனோட உயரத்தான கொண்டு வர சொன்னா நாம கண்டாசுரனோட உடம்பையாவது அவகிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். உயிர் அங்க உடம்பிங்கன்னு சந்தோஷமா ஓடுன. உயிர் தான் கிடைக்கல, உடம்பாவது கிடைச்சது. அந்த திருப்தியில கண்டாசுரனோட உடம்பையாவது தூக்கிட்டு போவோம். சித்தர்சாமி, பாலாம்பிகா சாதிச்சுட்டா, அந்த பரமசிவன் இங்க வரப்போறா, நேர்ல அவனை பார்க்க போறோன்னு அந்த பரவசத்துல நான் இருந்தேன். நம்ம அத்தனை பேர் சந்தோஷத்திலையும் மண்ணள்ளி போட்டுட்டு போயிடுச்சு அந்த பாழா போன கெட்ட சக்தி. பரமசிவன் வருவான், பறிப்போன லிங்கங்கள் திரும்ப கிடைக்கும்ன்ற நம்பிக்கையே ஒரே நொடியில நாசமாக்கிட்டு போயிடுச்சு. சித்தர்சாமி, இப்படி எல்லாம் நடக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? பாவ பாலாம்பிகம்மா, உடம்பையாவது வருத்திக்காம இருந்திருப்பாங்க. யாரும் வருத்தப்பட வேண்டாம். அகோர விதாய தவத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நம்ம எந்த நிலையில இருந்தோம்? எல்லாத்தையும் இழந்து வெறும் கையா தானே இருந்தோம்? இப்பவும் முழுசா நம்ம எதையும் இழக்கல. அதனால கண்ணீருக்கும் கவலைக்கும் யாரும் இடம் தர வேண்டாம். சித்தர்சாமி, எனக்கு ஒரு சந்தேகம். ஒவ்வொரு தடவையும் நான் உக்ர தவ இருப்பேன், ஆனா கடைசி நேரத்துல கண்ணுக்கே தெரியாத அந்த தீய சக்தி என்னோட தவத்தை கலைச்சிட்டு போயிடும். அப்படின்னா எதுக்கு சாமி நான் தவம் இருக்கணும்? அப்போ தோல்விதான் தொடர்கதையா? இல்ல பாலாம்பிகா, நிச்சயம் ஒரு நாள் இதெல்லாம் முடிவுக்கு வரும். தர்மம் நிச்சயமா ஒரு நாள் வெல்லும். அதுக்காக அந்த தீய சக்திக்காக பயந்து இந்த கோயிலுக்குள்ளே நம்ம அடைஞ்சு கிடக்கணுமா? நீங்க வேணா இங்க இருங்க, ஆனா நான் இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன். சொன்ன கேளுங்கம்மா, போகாதீங்கம்மா. பாலாம்பிகா தயவு செஞ்சு சொன்ன கேளு பாலாம்பிகா. கோழ மாதிரி உள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்காதேன்னு அந்த சக்தி உக்ரமா கத்துச்சு. நான் போறேன், போய் நேருக்கு நேரா அந்த சக்தியை நான் சந்திக்கிறேன். வேண்டாம் பாலாம்பிகா, அந்த சக்தி அவ்வளவு சாதாரணமா எட போட்டுறாத. என்னோட குருநாதரையே அது எங்கேயோ கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கிற சக்தி அது. நான் பத்திரமா மறைச்சு வச்சிருந்த லிங்கங்களை எடுத்துட்டு போன சக்தி. அதோட குறி நான் தானே? என்ன குறி வச்சு என்ன கொல்ல தானே இந்த யுத்தமே? நான் போறேன், என்ன கொல்லட்டும், என்னோட ரத்தத்தை ருசி பாக்கட்டும், அப்பவாவது அவங்களோட ரத்த வெறி அடங்கட்டும். நினைச்சனும் பாலாம்பிகா.
பலமிகா 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 குரு சித்தர் சாமி, பாலம்பிகா உயிருக்கொன்னு ஆபத்துலையே, பொழிச்சுக்குவாள்ல? வள்ளி, கரிமேரி பொன்னி மூலிகை போற உயிரையும் போக விடாம தடுக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த மூலிகை அது. நீலகண்ட தன்னோட தாய் பாலம்பிகாவை காப்பாத்துறதுக்காக காடெல்லாம் அணைஞ்சு அந்த மூலிகையை கஷ்டப்பட்டு தேடி கொண்டு வந்தான். அந்த தெய்வ மூலிகைய காயம்பட்ட இடத்துல தடவி கட்டு போட்டிருக்க. அந்த மூலிகைச்சாரை பாலம்பிகா குடிச்சிருக்கா சாமி. ஆனா அதை குடிச்சு முடிச்சதும் முடிச்சிருந்த பாலம்பிகா மயக்கமாயிட்டாளே. அது மயக்கம் இல்ல பாலம்பிகா, நல்லா தூங்கி எழட்டும். எழுந்திருக்கும் போது அவ பழைய பாலம்பிகாவா ஆயிருப்பா. சொன்ன மாதிரி பாலாம்பிகா அம்மா கண் முழிச்சிட்டாங்க. நீங்க அவங்களை எனக்கு காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. அவளை காப்பாத்தினது நான் இல்ல, நீதான். நீ கஷ்டப்பட்டு தேடி கொண்டு வந்த அந்த மூலிகை தான் அவளை காப்பாத்தி இருக்க. எல்லாத்துக்கும் மேல அந்த ஈசன், ஈசனோட பேரருள் பாலாம்பிகாவை காப்பாத்திடுச்சு. தெய்வம் அவளை கைவிட்டுடுமா? சித்தர் சாமி, என்ன மன்னிச்சிடுங்க. காட்டுக்கோயில விட்டு போகாத, வெளிய போன ஆபத்துன்னு என்ன அவ்வளவு எச்சரிச்சிங்க. உங்க வார்த்தைய மீறி நான் வெளியே வந்த அதுக்கான தண்டனையும் நான் அனுபவிச்சிட்டேன். இல்ல பாலாம்பிகா, நீ செஞ்சது தப்பு இல்ல. எத்தனை காலம் கோழ மாதிரி காட்டுக்கோவிலுக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது? அப்போ நம்ம லட்சியம் எல்லாம் என்ன ஆகுறதுன்னு நீ கேட்ட கேள்விகள் ரொம்ப நியாயமான கேள்விகள். பாத்தியா, திடீர் திருப்பு. கோவில்ல இப்ப யாருமே இல்லை, எல்லாரும் வெளியே வந்துட்டோம். போ மூலமா அந்த லிங்கேஸ்வரம் தான் அந்த கோவிலை விட்டு நம்ம எல்லாரையும் வெளியே வர வச்சுட்டதா தான் நான் நினைக்கிறேன். சித்தர் சாமி, அப்போ நம்ம மறுபடியும் அந்த காட்டுக்கோயிலுக்கு போக வேண்டாமா? இல்ல, போக வேண்டாம். அங்க இருந்த பாதுகாப்பு இங்க மட்டும் இல்ல, வேற எங்கேயுமே நமக்கு கிடைக்காதே. அது உண்மைதான். ஆனா
நம்ம உயிரை பாதுகாக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அந்த கோவிலோட பாதுகாப்பும் அவ்வளவு முக்கியம். காட்டுக்கோவிலோட சக்திக்கு அழிவே இல்லை, ஆனா கோவில் கட்டடம் அப்படி இல்லை. நம்மளை அழிக்க துடிக்கிற அந்த சக்தி ஆவேசப்பட்டு அந்த கோவிலையே அழிச்சிடலாம். அது நடக்கக்கூடாது. நாம நம்மளை காப்பாத்திக்க மறுபடியும் அந்த கோவிலுக்கு போனா நிச்சயம் அதுதான் நடக்கும். சக்தி வாய்ந்த அந்த சர்வேஸ்வரனோட கோயில் அழிய நாம காரணமாயிடக்கூடாது. அப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்மளை கொல்ல துடிக்கிற அந்த சக்தி நம்மளை கூண்டோட அழிச்சிடுமா? நாம தப்பிக்க வர வழியே இல்லையா? இருக்கு, இருக்கும். வேற ஏதாவது வழி இருக்கும். ஈஸ்வரன் நமக்கு நிச்சயம் வேற ஏதாவது வழி வச்சிருப்பான். பாலாம்பிகாவுக்கு ஆபத்துனதும் நீ உன்னோட உயிரை பொருட்படுத்தாம காடெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு அந்த மூலிகையை கொண்டு வந்து பாலாம்பிகாவோட உயிரை காப்பாத்துறையா? நீ உன் தாயை காப்பாத்தின மாதிரி அந்த ஈஸ்வரன் அவனோட குழந்தைகளான நம்மள நிச்சயம் காப்பாத்துவான், கைவிட்டிட மாட்டான். எல்லாம் சரி சித்தர் சாமி, என்னோட வருத்தம் அந்த துர்முகனை நம்ம விட்டுருக்க கூடாது. அவன் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டான். ஆமா சித்தர் சாமி, அவனை நாம உயிரோடவே விட்டுருக்க கூடாது. துர்முகனை நினைச்சு யாரும் பயப்பட வேண்டாம். பாலாம்பிகாவை கொல்ல அவன் பயன்படுத்தினது கத்தியதான். ஏன்னா அவங்கிட்ட இப்ப மந்திர தந்திர சக்திகள் எதுவும் இல்லை. எப்போ அவன் ஆயுதங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டானோ அப்ப அவன் சாதாரண மனுஷன் ஆயிடுறான். அவனை கண்டு யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை. ஆனா அதே நேரம் நம்மளோட எதிரி துர்முகனை பயன்படுத்திக்க கூடாது. துர்முகனை அது தம் பக்கம் இழுத்து தன்னோட சேர்த்துக்கிட்டா அப்புறம் துர்முகன் பழையபடி வலிமையானவனா மாறிடுவான். அப்படி நடக்கக்கூடாதுன்னு அந்த லோகநாயகனை வேண்டிப்போம். பொழுது விடிய இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. போங்க, போய் எல்லாரும் தூங்கி போய் விடுங்க. வாங்க. எனக்கு ரொம்ப தாகமா இருக்குப்பா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு. வணக்கம் பூதநாதர். வணக்கம்லாம் இருக்கட்டும், குடிக்க தண்ணி கேட்டனே. இந்தாங்க. ஆமா ருத்ரா, திருவண்ணாமலை சித்தர் சிவஞான தர்மரை பார்க்க நீயும் நீலகண்டனும் ரெண்டு பேரும் ஒன்னா புறப்பட்டு போனீங்க. நீலகண்டன் அவரை பார்த்துட்டு புறப்பட்ட இடத்துக்கே வந்து சேர்ந்துட்டாரு. நீ வழி தவறின ஆட்டுக்குட்டி மாதிரி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க சொன்னது சரி சாமி, வழி தவறிதான் போயிட்டேன். ஆனா தவறி போன பாதையில ரொம்ப வித்தியாசமான அனுபவங்கள் ஏற்பட்டுச்சு.
அந்த அனுபவங்கள், அதன் மூலம் எனக்கு கிடைச்ச அறிவு அனுபவம், அதுக்காக தான் ஆண்டவன் என்னை வழித்தவறி அலைய வச்சானோ என்னவோ. நீ இப்படி சொல்ற, நான் ஒன்று சொல்றேன், கேட்குறியா? சித்தருக்கும் சித்தரை சேர்ந்தவங்களுக்கும் இது ரொம்ப கஷ்ட காலம், சோதனை மேலே சோதனையான நேரம். இந்த நேரத்தில் அவங்களோட இருந்து நாம் ஏன் கஷ்டப்படணும்? அதனால் நாம் இப்போ திரும்பி ஊருக்கு போக வேணாம் அப்படின்னு நீ பயணம் போயிட்ட. என்ன, நான் சொன்னது சரியா? சாமி, முக்காலமும் தெரிஞ்சவர் நீங்கள். மனுஷங்க யார், எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியாத என்ன? நீங்கள் எல்லாம் தெரிஞ்சும் கேலியாக பேசுகிறீங்கன்னு தான் நான் இதை எடுத்துக்கிறேன். சித்தர் சாமிக்கும் பாலாம்பிகாவுக்கும் ஒரு பிரச்சனைனா நான் என் உயிரை கொடுப்பேன். ஆனால் நீங்கள் பேசுகிறத வச்சு பார்த்தா நான் இல்லாத சமயத்தில் அங்கே என்னென்னமோ நடந்திருக்குன்னு தெரியுது. சொல்லுங்க சாமி, அங்கே என்ன நடந்தது? சித்தர் சாமி ஆற்றுல இறங்கி உயிரை விட்டுட்டாரு. பூதநாதரே! ஆனால் சித்தர் எந்த நதியில் இறங்கி உயிரை விட்டாரோ அதே நதியில் சித்தர் சாமியுடைய குருநாதர் இறங்கி செத்து கிடந்த சித்தர் சாமியை உயிரோடு மீட்டு கொண்டு வந்துட்டார். அப்படி சொல்லுங்க, ஒரு நிமிஷம் என் உயிரே போச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத, சித்தர் சாமியோட குருநாதரை இப்போ காணோம். அவர் எங்கன்னு தெரியல. லிங்கங்களை திருடிட்டு போன அந்த கண்ணுக்கு தெரியாத மாயசக்தி தான் அவர் எங்கேயோ கொண்டு போய் மறைச்சி வச்சிருக்கு. இதுக்கே அப்படி சோர்ந்து போயிட்ட? நான் சொன்னதெல்லாம் நடந்ததில் ஒரு துளிதான். நீ இல்லாத இந்த கொஞ்ச நாளில் இது மாதிரி என்னென்னமோ நடந்துருச்சு. ஆபத்தான சமயத்தில் சித்தருக்கு வலதுகரமாக இருக்க வேண்டிய நீ அவர் பக்கத்தில் இல்லாததால் சித்தர் பாவம் ரொம்பவே தடுமாறி போயிட்டார். பாலாம்பிகா, அவளை கேட்கவே வேண்டாம். நீ இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் தைரியமாக துணிச்சலாக நம்பிக்கையோடு பாராடியிருப்பா. அப்புறம் குரு மல்லி திருவண்ணாமலைக்கு கிளம்பினவன் அவங்க ரெண்டு பேருடைய கல்யாணத்தையும் நான் தான் முன்னாளன்னு தலைமை தாங்கி நடத்தி வைப்பேன்னு சொல்லிட்டு வேற போயிட்ட. அவங்களும் நீ வருவே வருவேன்னு பாவம் காத்துக்கிட்டு இருக்காங்க. உன்னால் அவங்க கல்யாணமும் நடக்காமல் தள்ளிக்கிட்டே போகுது. இப்போ சொல்லு, இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு நிர்கதியாக விட்டுட்டு அனுபவத்தையும் நாணத்தையும் சேகரிச்சுட்டு வந்திருக்கியா? இதில் உனக்கு பெருமை சந்தோஷம் வேற. ஆனால் பூதநாதரே, நடந்தது எதையும் நம்மளால் மாற்ற முடியாது. இப்படி தான் நடக்கணுங்கிறது ஈசனோட முடிவாக இருந்தால் அந்த முடிவை யாரால மாற்ற முடியும்? சரி, நான் கிளம்புறேன். ருத்ரா, இரு இரு, எங்க போற? சித்தர் சாமியும் பாலாம்பிகாவும் இருக்கிற இடத்துக்கு தான். அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? இடம் தெரியாது. இடம் தெரிஞ்சாலும் நீ போய் சேர மாட்டே.